நான் சித்தூர் முருகேசன். எல்லாரும் வந்து என்னடா நினைக்கிறோம்னா, எல்லாம் இருந்துட்டா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த பழமொழியெல்லாம் சொல்லுவானுங்க, என்னது, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தான் தழும்போம் அப்படின்பா. இப்போ அந்த குடத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்து என்ன உபயோகம்? அது தழும்பணும், கீழே வரணும், அப்போ தானே நாலு பேருக்கு உபயோகம். அப்படி வெளிப்படையாக எது தெரியுதோ, எது நம்மளுக்கு தோணுதோ, அது தப்பாக இருக்கத்தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த புக் ஃபேருக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணிவிட்டு அது இன்னும் என்ன சொல்ல போனால், அன்றைக்கி வந்து லீவு நாள், காலையில் 9:00 போயிருக்கலாம். வழக்கமாக வந்து சென்னை போகிறதா இருந்தால் எங்கள் ஊருக்காரவங்கெல்லாம் மொதல் பஸ்ஸுக்கு போயிடுவாங்க. 4:30க்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் ஆனாலும் போய் இறங்கி டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு நிம்மதியாக நடந்திருக்கும். இதெல்லாம் வசதி தானே காரணம். சரி, அப்படி இப்படி வந்து கிளம்பி போயாச்சு. என்னடானா, மனுஷ மனசு முதல்ல தான் வந்து எதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுது. முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பில்டப் பண்ணும். இப்போ இந்த மேட்டரில் பாருங்கள், என்னடா அது, காலையில் கிளம்பிட்டால் நல்லா இருக்குமே, பார்த்தா மகள் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா பியூட்டி பார்லர் வச்சுருக்கா, அன்றைக்குன்னு பார்த்து ஏதோ 11 மணிக்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டு. இப்போ பிறக்கும்போது தனியாக பிறந்து வந்தோம், போகும்போது தனியாக தான் போக போகிறோம். இப்போ இதே வந்து கொஞ்சம் காசு குறவாக இருக்குன்னு வைங்க, ஒரு டிக்கெட்டு மிச்சம் விட்றா அப்படின்னு கிளம்பிடுவோம். காசு இருக்கிறதுனால சரி பார்த்துப்போம், நீ அதை முடிச்சுட்டு வாப்பா பார்த்துக்கலாம். அது இப்போ வந்து என்ன, ஆ விட்ற, எல்லாம் ஜூரிங்கெல்லாம் வந்து 5 மணிக்கு மேலே தான் வருவாங்க, கரெக்டாக நாம் வந்து 5 மணிக்கு ரீச் பண்ணுவோம் அப்படின்னு. அது என்னடா ஆகுதுன்னா, இந்த YMCA அது 2 இடத்துல இருக்கான், ஒரு ராயப்பேட்டை, இன்னொன்று நந்தனம். இது திமிரு, காசு இருக்குல்ல. இப்போ காசு இல்லைன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை பார்ப்போம், காசு இருக்கு பார்த்துப்போம், ஒரு பெரும்போக்கு. ராயப்பேட்டை நந்தனம் போயிட்டோம். அது எப்படி பஸ்ஸில் போயிருந்தாலும் பரவாயில்ல, டைம் ஆயிடுது ஆட்டோ. அங்கே போன பிறகு தான் தெரியுது இது இங்கே இல்லை. இதுதான் இந்த இது என்னது, இந்த கிளைமேக்ஸில் ஹீரோவுக்கு அம்மாவோ அக்காவோ ஆஸ்பத்திரியில் அட்மிட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பில்லு செட்டில் பண்ணோம், ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஓடுவார், அந்த கதை ஆகி போச்சு. சரி போயிட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த வீடியோவை வந்து நான் ஆரம்பித்ததே வந்து எதுக்குடான்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்கலாம் தான். ஏ என்ன பாஸ், நீங்கள் ஊர் உலகத்துக்கே ஐடியா கொடுக்குறீங்க, உங்களுக்கு நாங்கள் ஐடியா கொடுக்குறதான்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த கிணத்துல வந்து ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னு வைங்க, அது எடுக்கிறதுக்கு கொக்கி கொக்கியாக ஒன்று இருக்கும், அதை வந்து எங்கள் பக்கத்தில் பாதாள கரண்ட்டின்னு சொல்லுவோம். ஒரு வேளை அந்த பாதாள கரண்டே கிணத்துல விழுந்துருச்சுன்னு வைங்க, அப்போ அதை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்ல, அதான் நிலைமை. 2010 நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு தொடர் கதை எழுதிக்கிட்டு இருந்தேன், உனக்கு 22 எனக்கு 32 தலைப்பு. அது ஓரளவுக்கு உண்மையில் நடந்தது. அதில் வந்து ஒரு 60-70% கற்பனை கலந்து எழுதிக்கிட்டு வந்தேன், நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போ அந்த நேரம் பார்த்து
யாரோ ஒரு வாசகர் அண்ணே கதை பாலகுமாரன் எழுதுகிற மாதிரி இருக்குதுன்னு என்னார். ஜென்மம் செட்டு போச்சு எனக்கு. ஏன்னா இந்த பாலகுமாரனுடைய கேரக்டர், அதே போல் அவர் கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னடான்னா, இந்த நயவஞ்சகம்ன்றது இருக்கும். அது ஏதோ ஒரு பத்திரிக்கை லேட்டஸ்ட்டாக கூட, அது பொம்பளைங்க படிக்கிற பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு தொடர் கதை. அதில் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள், அவரை வந்து ஏதோ ஒரு பொண்ணை பற்றி விசாரிச்சு சொல்ல சொல்கிறாங்களா, அது என்ன கருமம் தெரில. அவர் விசாரிக்க போகிறாரு, போகும்போது அவருடைய மைண்டில் வந்து அந்த அது என்ன சொல்கிறது, அந்த ஆராய்ச்சி ஒன்று ஓடுது அவர் மைண்டில், இதை எப்படி டீல் பண்ணலான்ட்டு. எல்லாமே நயவஞ்சகம், அது ஒரு பக்கம். அடுத்தது பாலகுமாரனுடைய கேரக்டரே வந்து கேவலமான கேரக்டர். இப்போ எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிறாருன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுவான் அந்த ஆளுன்னா, கலைஞரை வில்லனாக வச்சு கதை எழுதுவான். இருக்குது பாருங்க, அதெல்லாம் இன்னும் மார்க்கெட்டில் இருக்குது. இரண்டாவது என்னது, சிநேகமுள்ள சிங்கம், அதாவது கலைஞரின் கவிதையால் புறப்பட்டு கலைஞருக்கு நெருக்கமாகி கலைஞரனுடைய ஊக்குவிப்பின் பேரில் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் மறுபடியும் அதே காலேஜில் படிக்கிறதுக்கு வருவார். ஹீரோ தான் கதை. இதே பாருங்கள், வாத்தியார் டிக்கெட் போட்டுறாரு, ஜா ஜே இந்த புறா சேவல் இந்த கூத்தெல்லாம் நடக்குது, கலைஞர் சீம் ஆயிடுறாரு. உடனே மனுஷன் இன்னொரு தொடர் கதை எழுதுறான், என்னடான்னா இரண்டாவது சூரியன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் கேரக்டரை நடிகர் நடிகர் நடிகர்னு மென்ஷன் பண்ணுவான். இதில் வந்து அந்த கதையில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஏதோ தகராறு. ஹீரோ வந்து கவிஞர், ஹீரோயின் வந்து லெக்சரர். அவங்க குடும்ப பஞ்சாயத்தை வந்து கலைஞரும் கலைஞருடைய மனைவியும் பண்ணுற மாதிரிலாம் வரும் கதையில். இதே ஜெயலலிதாவை பற்றி அப்படி எழுதியிருந்தால் தூக்கி போட்டு மெதிச்சிருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த வாசகர் ஒரு பாராட்டாக தான் சொன்னார் இதை, பாலகுமார மாதிரி இருக்குது. உடனே நம்ம மைண்டில் வந்து டேட்டா இருக்கும்ல, பாலகுமார் எழுதின கதைங்க என்ன, அதில் வர கேரக்டருங்க என்ன, பாலகுமாரனுடைய கேரக்டர் என்ன, என்னடா கருமம் இது. இந்த பாலகுமாரனுடைய பெரும்பாலான கதைகள் எல்லாமே வந்து என்னடான்னா, இந்த தனி மனித உறவுகளை பற்றி தான் பேசும், தனி மனித உறவுகளை பற்றி பேசும். இப்போ அந்த உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு எத்தனையோ புறக்காரணங்கள் இருக்குது. வந்து உலக வங்கி, உலகமயமாக்கம், தாராளமயமாக்கம், தனியார் மயம், இந்த கர்மம்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அண்டை வந்து பிளாட்ஃபாரத்தில் கூடையில் கொய்யாக்காய் வச்சு விற்கும் பாருங்கள், அந்த பாட்டியை கூட பாதிக்குது. அப்படி இருக்கும்போது தனி மனித உறவுகள் பாதிக்கப்பட்டதா? இப்போ அது என்னது, காற்றின் மொழியோ ஏதோ ஒரு படம் பார்த்தேன், படம் வந்து நல்லா இருக்குது. அது என்ன சொல்கிறது, மானத்தை விட்டு சொன்னால் அங்கங்கே கண் கலங்குற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், அங்கே வந்து என்னடான்னா, புறக்காரணிகள் பேசப்படுறதில்லை. இப்போ சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கேன். பாலகுமாரனுடைய அந்த அப்ரோச், அதாவது எல்லாம் வந்து தனி மனித வாழ்க்கையை பற்றி தான் பேசும், தனி மனித உறவுகளை பற்றி பேசும். பயங்கர ஹிப்பாக்ரசி, பயங்கர ஹிப்பாக்ரசி. அந்தாலு இது இந்த நெஞ்சு வரைக்கும் தாடி வளர்த்துட்டா பாருங்க, அதுக்கப்புறம் எழுதின கதைகள்லாம் படிச்சிங்கன்னா நொந்துருவீங்க. இப்போ
ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த கமல்லையும் பாலகுமாரன் ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆள் வந்து எல்லாம் கமலை காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ் என்ன, அந்த ஹேர் கட் என்ன, அந்த கடா மீசை என்ன, அது ஒரு விதமாக போய்கிட்டு இருந்தது. நம்ம சுஜாதா வந்து இந்த செப்டம்பர் பலி இந்த மாதிரி நாவலெல்லாம் எழுதின மாதிரி நெஞ்சு வரைக்கும் தாடியை வளர்த்துட்டு இந்த பாக்கெட் நாவலெல்லாம் எழுதுவாப்பில் ரொம்ப கொடுமை. இந்த வேதி கை அப்படின்னு ஒரு பிளாக் இருந்தது, அந்த ரேஞ்சு என்னடான்னா அரசர் போராளி போருக்கு போர் செய்து செல்வங்களை எல்லாம் கொண்டாந்து சேர்த்தார், என்னது ஐயமார்களுக்கெல்லாம் நல்லா தானம் கொடுத்தார், பசுங்களெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்தால் ஐயருங்களுக்கு கொடுத்தார், ஐயர் வந்து இடையர்களுக்கு கொடுத்தார், இடையர் வந்து மேய விட்டார், அப்புறம் என்னது வைசியர்களெல்லாம் வந்து அழகாக வியாபாரம் பண்ணாங்க, ஐயருங்களை கூப்பிட்டு யாகம் ஹோமம்லாம் பண்ணேன். அதாவது அந்த மனு தர்மத்தை வந்து அப்படியே ரெஸ்டோர் பண்ணுறது. அந்த வாசகர் போட்ட கமெண்ட் என்னவோ சின்னது தான், அது பாராட்டு தான் ஆக்சுவலாக பாலகுமாரம் மாதிரி இருக்குன்னு. ஜென்ம சிந்தி போச்சு அப்படியே, சரி கொய்யால இது இப்படி இல்லைடான்னு சொல்லி அதில் வந்து இஷ்டத்துக்கு க்ரைமு பாலிட்டிக்ஸு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எப்பவுமே வந்து ஒரு கதை எழுதும்போது அதை வந்து பிளான் பண்ணிக்கலாம், பிளான் பண்ணி இந்தந்த எபிசோடில் இது இது வரும் அப்படின்னு. இது வந்து இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நாம் தினத்தந்தியில் ரிப்போர்ட்டர் கேப் கிடைக்கும்போது தட்டணும், அது கூட வந்து சிஸ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வீட்டில் சிஸ்டம் இருக்குது, வீட்டில் தட்டிட்டு இந்த அது என்ன நெட் சென்டருக்கு போய் அதை அப்லோடு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நாம் ஏதோ சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு எழுதிக்கிட்டு வந்தோம், படக்குன்னு அதை வந்து உடச்சி திருப்பும் போது இது தனியாக போகுது அது தனியாக போகுது, இது ரெண்டும் சேர மாட்டேங்குது, ஒன்றுமே புரியல. இது அந்த காலகட்டத்திலேயே வந்து நமக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு, அதனால தான் அந்த வந்து டில்ல விட்டோம். இப்போ கதை நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, ஆனால் அதில் சேர்த்த மசாலா வந்து சேர மாட்டேங்குது. இப்போ கூட ஒன்றும் கிடையாது, தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த அரசியல் க்ரைம் எல்லாம் தூக்கிட்டு ஒரு ஆண் பெண் அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே கொண்டுட்டு போய் சுபம் போட்டு முடிச்சிடலாம். ஆனால் அதில் வந்து சவால் கிடையாது, சேலஞ்சு கிடையாது. இது இப்போ வந்து இது இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னடான்னா, இதில் வந்து ஒரு நான் மூணு ட்ராக் போனோம், சென்ட்ரல் பாலிடிக்ஸு, ஸ்டேட் பாலிடிக்ஸு, லோக்கல் பாலிடிக்ஸ். நமக்கு வந்து இந்த டைம் பவுண்டே கிடையாது, அது ஒரு பெரிய இப்போ சிக்கலாக இருக்குது. இப்போ பரவாயில்ல, ஏதோ விக்கிபீடியா அது இது இருக்குது, டேட்டா கலெக்ட் பண்ணி பண்ணலாம். உங்கள் ஐடியா என்ன சொல்லுங்கள், பேசாமல் தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த அரசியல் க்ரைமு எல்லாத்தையும் தூக்கி கடாசிடலாமா, இல்லை முயற்சி பண்ணட்டா? நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.